அவையில் வீற்றிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிந்து கொண்டு எனது ஆசான டி எம் பாலமுருகன் அவர்களை பொறுப்பாக பணிந்து என் பணியை தூங்குகின்றேன். முருகா முகுந்த வாழ் மருகா, முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவர். வள்ளியாகாடிக்கும் பதினேஷ் அண்ணே, மீனாட்சி அவர்களுக்கு அண்ணே, செல்வ அண்ணே அவர் குடும்ப சார்பாகவும் பொன்னடை நன்றி. பொன்னாடி புதியதற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். முருகா முகுந்த மாய் மருகா, முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவர். முருகனே செந்தில் முதல்வனே, மாயவன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கார் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும். இக்குறிஞ்சி நல்ல குற்றவனுக்கு மகளாய் புறப்படுக்க வைத்தாய், நம்பிக்கு மகளாய் புறப்படுக்க வைத்து நற்தமிழ் மொழியார் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வள்ளுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெறச் செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சி நில கொற்றவனுக்கு மாலாய் புறப்படுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யாரும் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்ன சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. சார்பாக இயேசு சதுராமன் செல்லப்பிள்ளை அறிவான் தாரன் இப்படிக்கு வில்லூர் அன்புள்ளார்கள் நூறாக இங்கே வழியாக நடிக்கும் மீனாட்சி அவர்களை பாராட்டி நூறு அன்பை பாடகி பெறும் கொண்டாடு. நன்றி. அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றி, நன்றி கலந்த வணக்கம். நன்றி.
அமைஞ்சிருந்தால் அந்த காவிய கதாநாயகியாக திருமுக சுந்தரியாய் அவதரித்து காளியாகவும் நீலியாகவும் திரு சூழியாகவும் இருக்கும் அந்த உமைவழியின் அருளை பெறுவோமா? அமைதியாக உட்கார்ந்து இருக்கீங்களா?
நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசு எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போதும் பாடிக்கிட்டு இருக்கும் போதும் இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கா ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்தாலே துன்பம் துயரம் எது வந்தனாலே முதல்ல கேட்கிற கேள்வி அப்படின்னா
கலியுகத்துலலாம் தெய்வம் இருக்க அப்படின்னு சொல்லிதான் முதல்ல கேட்போம். ஏதாச்சும் கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்பட்டா அப்ப அந்த கலியுகத்துலலாம் தெய்வம் இருக்கான்னு கேட்கிறவங்களுக்கு உண்மையா நடக்கிற சம்பவம் வருட வருடம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கிறது இல்லையா, அந்த சூரசம்காரம் நடக்கிறதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மன் கிட்ட போய் வேல் வாங்குவாராம். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அப்ப ஆறு நாளா மனுஷன் போராடுவாரு, ஒண்ணும் பண்ண முடியாது அந்த அசுரனை. அப்ப ஏழாவது நாள் போய் அந்த அம்மன் கிட்ட வேல் வாங்குவாரு. அப்ப அந்த வேல் வாங்கினா முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது அப்படி வேர்க்குமா, உண்மையிலே நடக்கிறது இது வருடம் வருடம். அந்த வேல் வாங்கின சம்பவம் நடக்கும்போது முருகப்பெருமானோட செப்பு திருமேனி ஆகப்பட்டது வேர்க்குமா, இது வந்து மூலவர் சிலையா இருந்தா பிரதிஷ்டை பண்ணது, அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உச்சவர் சிலை அந்த வேல் வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா, இதை விட என்ன வேணும், கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால அந்த கலியுக வரதனை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? சொன்னதான தெரியும். Oh,
நன்றி ஏதோ ஒரு நன்றி நன்றி கை தட்டி உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் அதனால நீங்க எல்லாம் எத்தனை வயசுல காதலிப்பீங்க எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை காதலிக்கிறேன் அதனால ஐந்து வயதிலே காதலிக்கும் பொழுது ஆமா என் கனவுல வந்து அவர் சொன்னாரு என்ன என்னை சீக்கிரம் ஆட்கொண்டு போவேன் என்று அதனால அவரை நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் அவரை எப்படி காதலிக்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நான் தெரியும்